வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடையில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரியர் கேஸ் இயரிங் வந்து இங்கே நடந்தது, அதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். நீங்கள் நடந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாணவர்கள் வந்து அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி அரியர் கேஸ் இயரிங் வந்து நினச்சி இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, அரியர் கேஸ் ஆல் பாஸ் அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தமிழக அரசு என்ன சொல்லிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் வந்து நாங்கள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஃபோர் எலெக்ஷன் முன்னாடி வரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வழக்கில் வந்து தள்ளி தள்ளி போட்டே இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது, இப்போ பார்த்திங்கன்னா வந்து தமிழக அரசே வந்து ஆன்லைனில் வந்து எக்ஸாம் நடத்துகிறோம், அது மே மாதத்துக்குள்ளே வந்து நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்காங்க. அதனால் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக அரியர் மாணவர்கள் எல்லாருக்கும் வந்து ஆன்லைன் எக்ஸாம் நடக்கணும்னா அரியர் ஆல் பாஸ் வந்து வராது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வழக்கு என்ன பண்ணாங்க, 8 வாரங்களுக்கு அப்புறம் தள்ளி வச்சுட்டுருக்காங்க நண்பா. உங்களுக்கு எதுவும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும்பா. தேங்க்யூ, நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பை பாய்.